ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து லேபிள் வெப் சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸில் வந்து ஜெய், தானியா, ஹோப், மகேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸை வந்து அருண்ராஜா காமராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஒரு எபிசோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 25-35 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த லேபிள் வெப் சீரிஸோடைய கதை என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். நார்த் மெட்ராஸில் செங்குட்டுவன் அண்ட் ஐயானு ரெண்டு பெரிய கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து நார்த் மெட்ராஸ் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை வச்சு பல குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. செங்குட்டுவனுக்காக குற்றங்கள் பண்ணுறவங்களுக்கு செங்குட்டுவன் லேபிள்னு சொல்லுவாங்க, அண்ட் ஐயாக்காக குற்றங்களை பண்ணுறவங்களுக்கு ஐயா லேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்த் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா பிரபாகர்னு ஒரு அட்வொகேட் இருப்பார். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக போராடிட்டு இருப்பார். அண்ட் அவர் வந்து ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைப்படுவார். ஸோ இந்த தப்பு பண்ணுற இளைஞர்கள்லாம் இவர் வந்து திருத்துறதுக்காக இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்களை இன்வால்வ் பண்ணுவார். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா பிரபாகருக்கு தெரிஞ்ச வீரா அண்ட் குமார்ன்ற ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து போய் ஐயா லேபிளில் போய் ஜாயின் ஆவாங்க. ஸோ பிரபாகரால் வீரா, குமார் அண்ட் மற்ற இளைஞர்களை திருத்த முடிஞ்சுதா அண்ட் அவரால் ஜட்ஜ் ஆக முடிஞ்சுதா அப்படின்றதான் இந்த லேபிள் வெப்சீரிஸோடைய மீதி கதை. ஸோ இந்த வெப்சீரிஸோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த வெப்சீரிஸில் முதல் பாசிட்டிவாக எனக்கு பட்ட விஷயம் வந்து ஸ்டார்காஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பாக சொல்லணும்னா ஆக்டர் ஜெய்யோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ட் இந்த வெப்சீரிஸோடைய ஸ்க்ரீன் பிளே, இந்த வெப்சீரிஸோடைய ஃபாஸ்ட் பேஸ் ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த சீரீஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் தினேஷ் கிருஷ்ணன் சாரோட ஒர்க் வந்து டாப் நாச்சாக இருந்தது. அண்ட் சாம் சிஎஸ் அவர் வந்து அவருடைய மியூசிக் மூலியமாக நிறைய சீன்ஸை ரொம்ப சூப்பராக எலிவேட் பண்ணியிருந்தார். இந்த வெப்சீரிஸ்க்கு மொத்தம் ரெண்டு ரைட்டர்ஸ், ஜெயச்சந்திர ஹஷ்மி சாரும் அருண்ராஜா காமராஜ் சாரும் இந்த வெப்சீரிஸ்க்கு ரைட்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸோடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் எழுதப்பட்ட விதம் ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் குறிப்பாக ஜெய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எதிரிங்க பின்னாடி போகிறது. நம்ம வந்து எதிரிங்க பின்னாடி போனால் நம்மளும் அவங்கள மாதிரி ஆகிடுவோம். அண்ட் இன்னொரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனவை தேடி போகிறது. நம்மளோட கனவை தேடி போனோம்னா நம்ம வந்து நாமளாக இருப்போம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வெப்சீரிஸோடைய நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா இந்த வெப்சீரிஸில் வர ரெண்டு சாங்ஸ் இவங்க அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ஒரு சில கிளீஷே மூமெண்ட்ஸ் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த வெப்சீரிஸில் பேட் வேர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது, அதை இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இந்த வெப்சீரிஸில் வரக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸோடைய கேரக்டர் ஆர்க் எழுதப்பட்ட விதம் வந்து ஒன் டைமென்ஷனலாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக லேபிள் வெப்சீரிஸ் எதுக்காக பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சீரிஸில் நடித்த ஸ்டார்காஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இந்த வெப்சீரிஸோடைய நல்ல ஸ்க்ரீன் பிளேக்காகவும் நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்க்கலாம். இந்த சீரிஸ் வந்து Disney+Hotstar அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வெப்சீரிஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6/10. ஸோ நீங்கள் லேபிள் வெப்சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.